வெல்கம் டு பைபிள் உலகம் சேனல். நம்ம போன வீடியோவில் நீதிமொழிகள் 1-ம் அதிகாரம் 2-ம் அதிகாரம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து நாம் பார்க்க போகிறது நீதிமொழிகள் 3-ம் அதிகாரமும் 4-ம் அதிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக கேட்டு இந்த 2 கேள்விகளுக்கு ஷேர்லின்ற ஒரு சிஸ்டர் வந்து நம்மளுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி கூட 25 கேள்விகள் நீதிமொழிகள் 3-ம் அதிகாரம் 4-ம் அதிகாரத்திலிருந்து. இதை நீங்கள் பார்த்து இதை நீங்கள் பயன்பெறுங்க. இதில் கூட நீங்கள் இந்த ரெஃபரன்ஸ் சொல்கிறத நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்க, ஏதாவது தவறுகள் இருந்தால் எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற முதல் கேள்வி, நம்முடைய இருதயம் எதை காக்க கடவுது? நம்முடைய இருதயம் எதை காக்க கடவுது? அது விடை வந்து நம்முடைய இருதயம் கட்டளைகளை காக்க கடவுது. நம்முடைய இருதயம் என்ன பண்ணும்? கட்டளைகளை காக்க வேண்டும். இதோட ரெஃபரன்ஸ் வந்து நீதிமொழிகள் 3-ம் அதிகாரம் 1-ம் வசனத்தில் இருக்கிறது. 2ம் கேள்வியாக, எவைகள் நம்மை விட்டு விலகாதிருக்க வேண்டும்? நம்மை விட்டு எவ்வளோ விலகி போகுது, ஆனால் நீதிமொழிகள் என்ன சொல்கிறாங்க, நம்மை விட்டு எவைகள் விலகாதிருக்க வேண்டும்? அது என்னன்னா, கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகாதிருக்க வேண்டும். இதோட ரெஃபரன்ஸ் நீதிமொழிகள் 3-ம் அதிகாரம் 3-ம் வசனத்தில் உள்ளது. 3வது கேள்வியாக, நாம் எதின் மேல் சாயக்கூடாது? நம்ம எல்லாவற்றின் மேலும் சாயிறோம், ஆனால் இந்த நீதிமொழிகளில் சொல்கிறது எதின் மேல் நாம் சாயக்கூடாது. இதற்கான விடை, நாம் சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. இதோட ரெஃபரன்ஸ் வந்து 3:5 உள்ளது. 4ம் கேள்வியாக, நம்முடைய வழிகளில் அவரை நினைத்து கொள்ளும் போது அவர் நம்முடைய பாதைகளை என்ன செய்வார்? நம் போகும்போதும் வரும்போதும் நினைக்கும் போது நம்முடைய பாதைகளை அவர் என்ன செய்வார்? இதற்கான விடை, செவ்வைப்படுத்துவார். நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ரெஃபரன்ஸ் நீதிமொழிகள் 3:6 உள்ளது. 5ம் கேள்வி, நாம் நம்மை எப்படி எண்ணக்கூடாது? நாம் வந்து நம்ம எப்படி எண்ணக்கூடாது? நிறைய நேரத்தில் நம்ம பயங்கரமாக நினைக்கிறோம். நீதிமொழிகளில், நாம் நம்மை ஞானி என்று எண்ணக்கூடாது. ஒரு காலம் ஞானி என்று நாம் எண்ணக்கூடாது. இதோட ரெஃபரன்ஸ் வந்து நீதிமொழிகள் 3:7 உள்ளது. 6வது கேள்வி, நாம் கர்த்தரை எப்படி கணம் பண்ண வேண்டும்? கர்த்தரை நாம் எப்படி கணம் பண்ண வேண்டும்? அதுக்கு விடை வந்து, நம்முடைய பொருட்களாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கணம் பண்ண வேண்டும். நம்முடைய பொருட்கள் எல்லா விளைவின் முதற் பலன்களால நாம ஆண்டவரை கணம் பண்ண வேண்டும். இதற்கான ரெஃபரன்ஸ் வந்து நீதிமொழிகள் 3:7 உள்ளது. 7வது கேள்வி, கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது நாம் என்ன செய்யக்கூடாது? கர்த்தர் நம்ம பல நேரங்களில் கடிந்து கொள்ளுவார், நாம் என்ன செய்யக்கூடாது நீதிமொழிகளில்? இதற்கான விடை வந்து, சோர்ந்து போகக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. இதற்கான ரெஃபரன்ஸ் நீதிமொழிகள் 3:11 உள்ளது. 8வது கேள்வி, எவர்கள் பாக்கியவான்கள்? நிறைய இடத்துல பாக்கியவான்களை குறித்து சொல்லியிருக்குது, ஆனால் நீதிமொழிகளில் எவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னும் போது, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். இதற்கான விடை, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். இதற்கான ரெஃபரன்ஸ் 3:13. 9வது கேள்வி, முத்துக்களை பார்க்கலும் விளையேற பெற்றவை என்ன? முத்துக்கள் விளையேற பெற்றவை, ஆனால் அவைகளை காட்டிலும் விளையேற பெற்றவை என்ன என்று நீதிமொழியில் சொல்லுது. இதற்கான விடை, ஞானம் மற்றும் புத்தி. இது ரெண்டும் தான் வந்து முத்துக்களை பார்க்கலும் விளையேற பெற்றவை. இதற்கான ரெஃபரன்ஸ் 3:15. 10வது கேள்வி, புத்தியினாலே எதை ஸ்தாபித்தார்? அவர் புத்தியினால் எதை ஸ்தாபித்தார்? விடை, வானங்களை ஸ்தாபித்தார். இதற்கான ரெஃபரன்ஸ் வந்து 3:19. 11வது கேள்வி, நன்மை செய்யத்தக்கவர்களுக்கு எப்போது செய்யாமல் இருக்கக்கூடாது? இப்போ ஒருத்தருக்கு நம்ம நன்மை செய்யணும்னா நம்ம எப்போ செய்யாது இருக்கக்கூடாது? நீதிமொழியில் சொல்லுது, நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது. அப்போ நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது நாம் செய்ய வேண்டும். இதற்கான ரெஃபரன்ஸ் வந்து 3:27. யாரோடு காரணமின்றி வழக்காடக்கூடாது? நம் சில நேரங்களில் எல்லாரோடும் வழக்காடுறோம். நம்ம நீதிமொழிகளை சாலமன் என்ன சொல்றாரு, யாரோடு காரணமின்றி வழக்கக்கூடாதுன்னா, தீங்கு செய்யாதவனிடம். இதற்கான விடை வந்து, தீங்கு செய்யாதவனிடம் காரணமின்றி வழக்காடக்கூடாது. ரெஃபரன்ஸ் 3:30. 13வது கேள்வி, மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு டேஷ். மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு டேஷ். இதற்கான விடை, அருவறுப்பானவன். விடை ரெஃபரன்ஸ் வந்து 3:32. 14வது கேள்வி, தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதை அளிக்கிறார்? கண்டிப்பா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தாழ்மையுள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இதற்கான விடை, கிருபை. ரெஃபரன்ஸ் வந்து 3:34. 15வது கேள்வி, மதிக்கேடர் எதை அடைவார்கள்? மதிக்கேடர் எதை அடைவார்கள்? மதிக்கேடர் கனவீனத்தை அடைவார்கள். கனவீனம். இதற்கான விடை, கனவீனம். ரெஃபரன்ஸ் 3:35. இப்போ
நம்ம நான்காம் அதிகாரம், மூன்றாம் அதிகாரம் முடிஞ்சது. நான்காம் அதிகாரத்தில் கேள்விகள், பிள்ளைகள் யாருடைய போதகத்தை கேட்க வேண்டும், உங்களோட பிள்ளைகள் யாருடைய போதகத்தை கேட்க வேண்டும், தகப்பனுடைய போதகத்தை கேட்க வேண்டும். விடை தகப்பன். பதினேழாவது கேள்வி, நம் இருதயம் எதை காத்து கொள்ள வேண்டும், நம்முடைய இருதயம் எதை காத்து கொள்ள வேண்டும், நம்முடைய இருதயம் அவரின் வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும். என்னது, அவரின் வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும். ரெஃபரன்ஸ் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம். பதினெட்டாவது கேள்வி, யாருடைய பாதையில் நாம் பிரவேசிக்க கூடாது, இதற்கான விடை துன்மார்க்கர், துன்மார்க்கருடைய பாதையில் நாம் பிரவேசிக்க கூடாது. இதற்கான ரெஃபரன்ஸ் 4:14. பத்தொன்பது, பொல்லாப்பு செய்தாலுடைய யாருக்கு நித்திரை வராது, பொல்லாப்பு செய்தாலுடைய யாருக்கு நித்திரை வராது. நீதிமொழியில் சொல்லுதுன்னா, முதலாவது துன்மார்க்கர், ரெண்டாவது தீயோர், இவர்கள் ரெண்டு பேருக்குமே பொல்லாப்பு செய்தாலுடைய நித்திரை வராது. இதோட விடை வந்து துன்மார்க்கர் மற்றும் தீயோர். இதற்கான ரெஃபரன்ஸ் 4:16. இருபதாவது கேள்வி, துன்மார்க்கர் எதினப்பத்தை புசிக்கிறார்கள், துன்மார்க்கர் எதினப்பத்தை புசிக்கிறார்கள், அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசிக்கிறார்கள். ரெஃபரன்ஸ் வந்து 4:17. 21வது கேள்வி, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற டேஷ் பிரகாசம் போல் இருக்கும், டேஷ் பிரகாசம் போல் இருக்கும், அது வந்து சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இதற்கான ரெஃபரன்ஸ் 4:18. 22வது கேள்வி, துன்மார்க்கருடைய பாதை எதை போல் இருக்கும், துன்மார்க்கருடைய பாதை எதை போல் இருக்கும், அவருடைய பாதை கண்டிப்பாக காரிருள் போல் இருக்கும். இதற்கான விடை காரிருள். ரெஃபரன்ஸ் வந்து 4:19. 23வது கேள்வி, எவைகள் நம் கண்களை விட்டு பிரியாதிருக்க வேண்டும், எவைகள் நம் கண்களை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். ஒன்று அவருடைய வார்த்தைகள், ரெண்டாவது அவருடைய வசனங்கள், இவை இரண்டும் நம்முடைய கண்களை விட்டு ஒரு நாளும் பிரியாதிருக்க வேண்டும். இதற்கான ரெஃபரன்ஸ் 4:21. இதற்கான விடை மறுபடியும் சொல்றேன், அவருடைய வார்த்தைகள், அவரின் வசனங்கள். 24வது கேள்வி, இருதயத்து நின்று புறப்படுவது எது, இருதயத்து நின்று புறப்படுவது எது. விடை வந்து ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று தான் நம்முடைய இருதயத்து நின்று புறப்பட வேண்டும். இதற்கான ஆன்சர் 4:23. 25வது கேள்வி, கடைசி கேள்வி, எதற்கு காலை விளக்க வேண்டும், நம்முடைய காலை எதற்கு விளக்க வேண்டும் அப்படின்னு சாலமன் சொல்றாருன்னா, நம்முடைய காலை தீமைக்கு விளக்க வேண்டும், தீமைக்கு நம்முடைய கால்களை விளக்க வேண்டும். இதற்கான விடை தீமைக்கு. இதோட ரெஃபரன்ஸ் 4:27. பிரைஸ் தி லார்ட். இந்த மூன்று நான்கு அதிகாரங்கள் கூட நம்ம இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். இனி உங்களுக்கு ஏதாவது பைபிள் குவிஸ்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா, நீங்க தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, அது எங்களுக்கு உபயோகமா இருக்கும், எங்களையும் முற்சாகம் மூட்டுகிற வகையில இருக்கும். இதை பாருங்க, முடிந்தால் ஷேர் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.